ஆளுநரை பார்க்க போனதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஆளுநர் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல, அதனால் பெட்டிஷன் கொடுக்க போகிறேன்னா அவர் ஏற்றுப்பாரா? ப்ராப்ளம் என்ன? இப்போ நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சரியில்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நீதிமன்றம் தான் அப்படின்னு. இப்போ நீதிமன்றம் சொன்னால் ஏற்றுக்கிறவங்க நீதிமன்றத்தில் தானே போய் விடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கவர்னரை வந்து போய் கேட்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், கவர்னர்கிட்ட இந்த எழுவர் விடுதலை சம்பந்தமாக சட்டமன்றம் தீர்மானம் போட்டு அது சம்மந்தமாக பேச போனாலாம் அதை ஒன்றும் கண்டுக்காதவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு 23 பேரை முன்னதானால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க பேசுங்கன்னா ஆளுநர் சும்மா உட்கார்ந்துருக்காரா என்ன? அப்போ என்னன்னா, எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஒன்று தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் நபர்கள், ஒன்று ஆர்எஸ்எஸ் நபர்களாக இருக்கிறவங்கள ஐஏஎஸ் பொறுப்புக்கு கொண்டு வர்றாங்க, அது ஒரு பகுதி. அதனால தான் அவங்க இதுவரையும் இல்லாத மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி படித்து 500,000 பேரில் 1,000 பேரை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லாமல் அதுக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களை எடுக்கலாம் என்று சொல்லி இப்போ எடுத்துக்கிட்டு வராங்க, அது ஒரு பகுதி. அப்புறம் இவங்க படிக்கிற போதே கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அந்த விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட், அஜித் தோவல் அதிலேருந்து வந்தவர் தான் பிரதமருடைய அவர் என்ன பிரின்சிபல் செக்ரட்டரி, நிருபேந்திர சிங் மிஸ்ரா அதே போல் என்கே மிஸ்ரா இவங்கள்லாம் அதுலேருந்து வந்தவங்க தான், குருமூர்த்தி இவங்கள்லாம் அதுலேருந்து தான் வராங்க. அப்படி ஆட்களை ஒரு பகுதி ரெடி பண்ணி வெவ்வேறு தளங்களில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இப்போ சமீப காலமாக அவங்க தானே நீதிபதிகளை நியமிக்கிறாங்க, நீதிபதிகளை அப்படி கொண்டாந்து நியமிக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தஹில் ரமானி, ஜஸ்டிஸ் தஹில் ரமானியும் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜியும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது எதுக்காகங்கிற கேள்வி இருக்குல்ல, அவங்க அது அது ஒரு பகுதி நீதிமன்றத்தை இது பண்ணுறது. மூணாவது வந்து ஆளுநர்கள். ஸோ சிவில் சர்வீஸில் போலீஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தலையிடுவது, இன்னொன்று ஆளுநர் மூலமாக தலையிடுவது. இந்த மூன்றையும் அவர்கள் தங்களுடைய நோக்கமாக வச்சு அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை விட தாங்கள் அதை டாமினேட் பண்ணி நிர்வாகம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் பார்த்து நடக்கணும்னு நினைப்பாங்க. இவர் போலீஸ்காரராக இருந்தவர் இல்லையா, அதனால் அவர் மோதி பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அதுதான் அதில் இருக்கிறது. ஒன்று ரொம்ப வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியுதுல்ல, எங்கள் போலி பசங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணிடுச்சு, விட சொல்லுங்கன்னு. இப்போ கவர்னர் என்ன பண்ணுவார், விட சொல்லுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்போ ஏன் பண்ணுறாங்க? அவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, கவர்னர் எங்கால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் என்று அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன அது வந்து என்னென்னா அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அடியால் வேலை பார்க்குற வேலை தான், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு தெலுங்கானாவிலேருந்து ஒரு எம்எல்ஏ போயிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதை, யோகி வந்து புல்டோசரும் ஜேசிபியும் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காரு, வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போடாதவங்கெல்லாம் நாங்கள் தெரியும், ஜேசிபியும் புல்டோசரும் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு பேசியிருக்கார். வெளிப்படையாக நான் வீடுகளை இடிச்சிருவேன் கொன்றுவேன் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம். இன்றைக்கி இந்துவில் வந்திருக்கு, பிறகு வந்து டீட்டெயிலாக வயர் பத்திரிக்கை எழுதியிருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய லட்சிய மனிதர் கோர்ஸே என்று பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. ஒரு கொலைகாரனை தேச பிதாவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட மகாத்மாவை அவங்க என்ன பண்ணுறாங்க, மகாத்மாவை கொன்றவனை என்னுடைய லட்சிய புருஷன்னு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் மாணவர்கள் அதை பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, குளோரிஃபை பண்ணி தான் எழுதுவாங்க. இதை நீங்கள் பாருங்களேன். எனவே குணா வந்து கோட்சே அளவுக்கு மோசமான ஆள் இல்லைல்ல. ஸோ இவங்களுடைய இயல்பை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா குணா மாதிரியான ஆட்கள் தான் அவங்க கட்சியில் இருக்காங்க. அண்ணாமலையிடம் நீங்கள் வந்து கேட்க வேண்டியதே அதுதான். எங்கேயாவது அண்ணாமலைகள் நாங்கள் போலீஸ்காரங்களாக இருந்து வந்தோம்னா போலீஸ்காரங்களும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்ப்பாங்க. அவங்க எம்எல்ஏவே அப்படித்தானே. இந்த எம்எல்ஏ மட்டும் இல்லை, சங்காருங்கிற எம்எல்ஏ என்ன பண்ணார், மத்திய அமைச்சருடைய பையன் தானே வந்து பின்னால் இருந்து காரை விட்டு விவசாயிகளை ஏற்றி கொண்டாலும்
எனவே இவங்களுக்கு அதிலெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் நம்பலைங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களேன்னு எனக்கு தோணுது. இதை விட கூடுதலாக கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து இது வந்து திமுகவுக்கு விடப்பட்ட சவாலோ அல்லது இங்கே இருக்க திமுக கூட்டணிக்கு விடப்பட்ட சவாலோ அல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பிரதானமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விடப்பட்ட சவால். ரெண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு விடப்பட்ட சவால். எனவே இது எல்லாருடைய கடமையும் கூட. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அவகேடாக என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, அது என்னது, தன்னுடைய அரசியல் எதிரியை டீல் பண்ணுவதற்கு எதை வேணாலும் பண்ணலாம். என்னோட ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்லேயே, ஏன்னா மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகமாக பேசப்பட்ட மாநிலங்களில் ஒன்று தமிழகம். ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் இப்படி பேசுகிறாருங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு 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 அன்ஃபார்ச்சுனேட் நிலைமை தான் இருக்குது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இதற்கு ஒரு இது சரி இன்னும் கொஞ்சம் அதற்கு உகந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அது இல்லைன்னா என்னையேன்னு வச்சுப்பாங்க, என்னையே உங்களோட பெர்மிஷனை கேட்க வேண்டியது இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது? சி ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஊப்பா சட்டம் வருகிறது என்ஐஏ வருகிறது என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று ஒன்றிய அரசுக்கும் அரசமைப்பு சட்டத்தின்படி தான் நீங்கள் வந்து சிபிஐட்ட ஒரு நோட்டீஸே கொடுக்காமல் சிபிஐ விசாரிக்கும் என்று நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஒரே மூணே நாளில் உங்களுக்கு வந்து சிபிஐ போகிறதுக்கான ஒரு வாரம் பத்து நாளில் சிபிஐ போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருத. நீங்கள் 13 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் நீங்கள் சிபிஐக்கு போகிறதுக்கு தலைகீழ நிற்க வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தட்டையும் ரெஸ்பான்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஈஸியாக ஒரு சட்டத்தை போட்டு தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அரசமைப்பு சட்டம் ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படி பார்க்கிறதோ அப்படி பார்ப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, அவங்க ஒவ்வொரு முறையும் அட்டாக் நடத்துவாங்க, சரி சிபிஐ வர வேண்டாம்னு சொன்னால் இன்னொன்று பயன்படுத்துவாங்க. எனவே மக்களிடம் அது சம்மந்தமாக எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பண்ணுனா என்ன பண்ணாலும் சரி, நீ என்னை ஆள முடியாது, புறக்கடை வழியாக ஆள முடியாது என்பதை சொல்ல வேண்டும். அதாவது நீதிமன்றம் இப்போது 3 பேர் கொண்ட அமர்வு விசாரித்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று நடந்த நான் அந்த ஆர்கியூமெண்ட்டு லைவாகவே கர்நாடக ஹைகோர்ட்டு இதை வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் இப்போ உங்கள்கூட போய் பார்க்க முடியும், நான் பார்க்குறேன். பட் இதில் ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சிங்கிள் ஜட்ஜு சொன்னது இருக்கு இல்லையா, அதுவரையிலும் நீங்கள் வந்து இந்த மத அடையாளங்களோடு போகாதீங்கன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு என்னவோ சரி என்று படலை. சரி, இராணுவத்தில் கூட நீங்கள் வந்து சீக்கியர்கள் அவர்களுடைய உடைகளை அணிந்து தானே, அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய உடைகளை அணிந்து தானே போகிறாங்க. ஸோ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்றுக்கொண்ட நாடு, அப்படி ஏற்றுக்கொண்டதால் தான் இந்தியாவே உருவாக்கப்பட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல, வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்றுக்கொண்ட நாடு. ஸோ அப்படி இருக்கிற போது இடையிலேயே ஒரு நீதிமன்றம் இப்படி பேசுகிறது இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அதுவரையிலும் யாரும் எந்த சின்னமும் அணிஞ்சிட்டு போகாதீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்காங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீதிமன்றங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி இருக்கிறார்கள், அநேகமாக எல்லா நீதிபதிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி இருக்க தான் செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகமெலாம் கிடையாது. பட் நீங்கள் ஃபேசிஸ்ட் டெண்டன்சியினுடைய ஒரு அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கோட்ஸே தான் என்னுடைய லட்சிய மனிதர் என்று பேசுகிற ஒரு தத்துவத்தை அதை விரும்புகிறவங்களாக இருந்தாங்கன்னா டேஞ்சரஸில். எனவே எனக்குனவோ அப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடாது என்று தான் தோன்றது. அப்போ நீங்கள் அப்படி எல்லாத்தையுமே அப்படி பண்ணிடுவீங்களா? எது சமம் என்று நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த சமம் என்று சொல்வதே இருக்குல்ல,
ப்ராப்ளம் என்னன்னா, உங்க அரசமைப்பு சட்டம் அவரவர் விரும்பியபடி இருப்பது. ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்துருவீங்களா? ஒரே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் கொடுத்துருவீங்களா? ஒரே மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உங்களால் உருவாக்க முடியுமா? அரசு மதச்சார்பற்றது. அரசு வந்து என்ன செய்யணும், தன்னுடைய அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு மதத்தின் நம்பிக்கையோ மற்றொரு மதத்தின் நம்பிக்கையோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான். நீங்கள் மதத்தை எல்லாம் இந்தியாவில் தடை பண்ணிட்டீங்களா என்ன? இல்லையே. ஸோ என்னன்னா, நீங்கள் பொது வெளியில் அவரவருடைய, இப்போ ஜிஆர் சாமிநாதன் பாசையில் சொன்னால், மரியாதை கொடுக்குறதே அவரவருக்கு தெரிஞ்சது மாதிரி கொடுக்கலான்னு ஏன் அவர் சொல்கிறாரு? நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சங்கராச்சாரியாரை காப்பாற்றணும்னா அவரவர் விரும்புகிறது மாதிரி மரியாதை கொடுத்துக்கலான்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவீங்க. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இல்லைங்க. உருவத்தில் ஒரே மாதிரி இருக்குமா? நிறத்தில் ஒரே மாதிரி இருக்குமா? சாப்பாடு ஒரே மாதிரி சாப்பிட்றோமா? இட்ஸ் நாட் த கேஸ். எனவே நீங்கள் வந்து என்னன்னா, ஏற்கனவே நீதிமன்றங்கள் இது சம்மந்தமாலாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அடுத்தவருக்கு பாதிப்பில்லாமல் உங்களுடைய ஐடென்டிட்டியை பாதுகாத்துக் கொள்வது, அடையாளத்தை பாதுகாப்பது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் எல்லா அடையாளத்தையும் அழிக்க போகிறீங்களான்னு கேட்குறேன். தனியாக இருக்கிற எல்லா அடையாளத்தையும் அழிக்க போகிறீங்களா? அப்படி அழிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, எல்லாத்துக்கும் எதை கொடுக்கணும், சமமான வாழ்க்கையை கொடுக்கணும், சமமான வாய்ப்பை உத்தரவாதப்படுத்தணும். அதெல்லாம் செய்யாத போது சமம்னு நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்தால் சமம் என்று பேசுவது இருக்குல்ல, ஏன் நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீங்க? பேண்ட் உங்கூர் கலாச்சாரமா என்ன? நீங்கள் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பேண்ட் போட்டிருந்தீங்களா? ஏன் பேண்ட் போட்டிருக்கீங்க? எல்லோரும் வேஷ்டி கட்டிக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் நம்முடைய பிள்ளைங்க, அவங்க அடுத்து அங்கே தான் வருவாங்க. ஏதோ இந்து குழந்தைகள்லாம் நம்ம சேஃபாக இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள என்ன சொல்லுவாங்க, நீ பாப்பு ஓட்டக்கூடாது, நீ வந்து ஜீன் போடக்கூடாது, நீ வந்து டாப்ஸ் மட்டும் போட்டுட்டு, இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. எனவே நீங்கள் வந்து பம்மாத்து பண்ணாதீங்க. நாங்கள் அடேங்கப்பா எவ்வளவு சமத்துவத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹிப்போக்ரசி. காவி துண்டு காசு கொடுத்து தான் சப்ளை பண்ணாங்கன்னு தான் தெரிஞ்சிடல. விஹெச்பி பண்ணியிருக்காங்க, பஜ்ரங் தல் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அதில் போன அந்த மாதிரி நாங்கள் காவி துண்டு போட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன மாணவர்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் காவி துண்டை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னது இருக்குல்ல உங்கள்கிட்ட. இவ்வளோ வீடியோ வந்த பிறகு நீங்கள் வந்து எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? சரி, ப்ராப்ளம் என்னன்னா, இயல்பிலேயே ஒரு காவி துண்டு போடுவதை யாரும் கொஸ்டின் பண்ணுறது கிடையாது. பரிமலைக்கு போட்டு வருவாங்க, பழனிக்கு போட்டு வருவாங்க, இதுக்கு போயிட்டு வருவாங்க. நீங்கள் பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்ட பிறகு அவங்க செப்பல் போட மாட்டாங்க, போட்டு வர சொல்லுவீங்களா யூனிஃபார்ம்னு பிறகு? அதனால் இந்த ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறது இருக்குல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த ஹஜ்ராஜா வகைரா சொல்கிற அந்த ஏற்பாடு தானே தவிர நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்கிறது கிடையாது. நம்முடைய கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அங்கீகரித்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ட்ரெஸ்ஸு. அது என்ன, அப்போ இன்டர்வியூக்கு வரும்போது இந்தியா முழுவதும் இருந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சமத்துவத்தை எப்படி நிலைநிறுத்துவீங்க நீங்கள்? நார்த் இந்தியன் மாதிரி நான் ஆடை அணிஞ்சிட்டு வரணும்னு சொல்லுவீங்களா, இல்லை சவுத் இந்தியன் மாதிரி நார்த் இந்தியன் ஆடை அணிஞ்சிட்டு வரணும்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் அந்த ஒரேன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒற்றை கலாச்சாரத்தை திணிப்பது. அந்த ஒற்றை கலாச்சாரம் என்பது இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கிறிஸ்டினை சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரே நேரத்தில் பல நாக்கு இருக்கும், என்ன பல கண் இருக்கும், இப்படி தான் பேசுவாங்க. வெவ்வேறு விதமாக பேசுவதற்கு அவங்க ஆள் வச்சுருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் இந்துக்கள் அல்லாத யாரும் இந்தியர்கள் அல்ல என்கிற அடிப்படை நிலைப்பாடு கொண்டவர்கள் அவர்கள். அதுலேயும் இந்து என்பதில் அவங்க சொல்கிற சில தெய்வங்களை வணங்குபவர்களை தவிர மற்றவங்கள்லாம் இந்துக்கள் இல்லை என்பது தான். என்ன என்னத்தை நீங்கள் இவங்க என்னது ஒன்றா வச்சுக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுப்பா. ஸ்கூலை வச்சுருக்கலாம், ஸ்கூலுக்கு வெளியே கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றா நடத்துன்னு நீ சொல்லுவியா? டீச்சர் வெளியே போய் சொல்லிட்டார. என்ன அதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க அண்ணாமலை பேசியிருக்காரா, ஹச்ராஜா பேசியிருக்காரா, அர்ஜுன் சம்பத், அர்ஜுன் சம்பத்து பேச முடியாதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் பேசினார்னா அவர் அங்கேருந்து தள்ளி விட்டுருவாங்க, அவர் பேச முடியாது. அண்ணாமலை ஏன் பேச மாட்டேன்றாரு?
ஏன் கஜராஜா பேச மாட்டேன்றாரு, ஜாதியை சொல்லி திட்டினா நீங்க உங்களுக்கு கோவம் வரணும்ல, அப்பா அவர் இந்து இல்லைங்கிற அந்த அம்மா இந்து இல்லைன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. எனவே பிரச்சனை என்னன்னா இது வந்து அவங்க பண்ற பம்மாத்தே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்சள்லாம் வந்து அவங்க அப்பப்போ அப்படி ஒரு பேருக்கு சில பேரை வச்சுப்பாங்க, அப்படி அப்படின்னா அப்படி சொல்றது மாதிரி வச்சுப்பாங்க. அதாவது அந்த கோபம் அதிகமாக வெளிப்பட்டால் அதை தணிப்பதற்கு இல்லைப்பா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு விங்கே சொல்லிருச்சுப்பா தப்புன்னு. மோகன் பகவத் சொல்லட்டும், நரேந்திர மோடி பேசியிருக்கணும்ல, இத்தனை நாளாக ஆச்சுல, நரேந்திர மோடி பேசினாரா? அவர் பேச மாட்டார். அவர் என்னதா இவங்க வந்து அது என்ன டைனஸ்டி ரூலு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரே தவிர, இந்தியா முழுவதும் இது பிரச்சனையாயிருச்சு. வெளிநாட்டு தூதர்கள் ஆயில் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அதை பற்றி பேசுகிறான். எதுக்கு தூண்டி விடணும்? ஏங்க இது ஆர்டர் போட்டது யார்? இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே ஆர்டர் போட்டிங்களா? இப்போ தானே போட்டிருக்கீங்க. இல்லை இல்லை, அதாவது டிசம்பர்னா நீங்கள் வந்து கல்வியாண்டு எப்போ துவங்குது? ஜூன்லேருந்து தொடங்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அடுத்த கல்வியாண்டுக்கு தானே போகணும். இப்போ நீங்கள் போட வேண்டிய இதை துவக்கி வச்சது யார்? அதை கேட்கவே மாட்டேன்றீங்களே. இதை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே எப்படி கேட்குறீங்கன்னா, ஏன் இவன் அல்லாஹ் அக்பர் சொன்னான், ஏ அவன் ஏன் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னான்னு நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. அதுக்கு எதிர்வினை தான் இது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அஞ்சு மாநில தேர்தலுக்காக இவங்க எடுத்துட்டாங்கன்னு. நான் தான் சொல்கிறேன், உண்மையில் யாருன்னா அஞ்சு மாநில தேர்தலுக்காக இதை எடுத்தது நரேந்திர மோடி வகைரா தான். அவங்க தான் இதை எடுக்கிறாங்க, இடையில கொண்டாந்து அவங்க தானே ஆர்டர் போடுறாங்க. எனவே ஐந்து மாநில தேர்தலுக்காக இதை கையில் எடுத்தவர்கள் அவர்கள் தான்.